வணக்கம். நான் கோயம்புத்தூர் திருமூல சித்தர் பீடம் சிவராஜ யோகி பேசுகிறேன். இப்போது கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவது எப்படி? தொழில் முன்னேற்றம் இதற்கான வழி இருக்கிறதா? சக்கர ஆக்டிவேஷன் யோகா வழி ஏதாவது செய்ய முடியுமா என்று பலரும் கேட்கிறார்கள். சக்கர ஆக்டிவேஷன் யோகா வழி வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வேணாலும் சால்வ் பண்ணலாம். செல்வம் என்பது பஞ்சபூதங்களில் நிலம் நீர் இதனுடைய இரண்டு காம்பினேஷன். இந்த இரண்டும் உள்ள காம்பினேஷன் தான் செல்வம். மற்றபடியாட்டு உள்ள மூன்று பஞ்சபூதங்கள் என்னென்ன? அக்னி, வாயு, ஆகாசம். இது வந்து செல்வத்திற்கு எதிரான சக்திகள். அப்போ நிலம் நீர் இந்த ரெண்டும் தான் செல்வத்தை வந்து விரிவு படைய செய்யும். அப்போது இந்த இயற்கையில் வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வம் நீர் நிலம் இதனுடைய டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் மனிதனுடைய ஆதாரங்களிலும் இருக்கிறது. உதாரணமாக மூலாதாரத்தில் நிலம், சுவாதிஷ்டானத்தில் வந்து நீர் இருக்கிறது. உடனே மூலாதாரத்தை ஒரு டாக்டர் என்னிடம் கேட்டார், நான் எத்தனை ஆப்ரேஷன் செய்திருக்கேன், இந்த மூலாதாரத்தில் நிலத்தை காணல, மண். அப்படி இல்லை, மண்ணு வந்து தத்துவ ரீதியில் அங்கே இருக்குது. மண் தத்துவ ரீதி என்றால் அது வந்து ஓம் லம் என்ற மந்திரத்தில் அசைவை வடிவத்தில் அங்கே இருக்கிறது. அந்த நிறம், மண்ணுக நிறம், ஆகவே சப்தம், நாதம், பிந்து என்ற நிலையில்தான் அங்கு பஞ்சபூதங்கள் வந்து ஆதாரங்களில் இருக்கிறது. நான் ஆதாரங்களில் ஸ்பைனை வந்து கீறி பார்த்தா அதில் மண் இருக்கான்னு ஒன்றும் அது இல்லை. ஆதாரங்களில் ஆஸ்ட்ரல் பாடியில், மனிதனுடைய ஆஸ்ட்ரல் பாடியில் சுஷும் நக உள்ள ஆதார பீடங்கள், ஆதார பீடங்கள். இப்போ மூலாதாரம் நாலு இதழ் பீடம், சுவாதிஷ்டானம் ஆறு இதழ் பீடம், இதெல்லாம் ஆதார பீடங்கள். ஆதாரங்களை வளர்க்குனா அது வந்து எனர்ஜி, எனர்ஜி ஸ்டோரேஜ் பிளேஸ் பேட்டரி ஒன்று, ஆதார பீடம். இவ்வாறு பல விதமான விளக்கங்கள் இருக்கல. இந்த ஆதார பீடங்களில் எனர்ஜி ஃபார்முலாவாக தான் இருக்குது. எனர்ஜி ஃபார்முலா சப்தம்னு பார்த்தா லம், நிறம் வந்து அது மண்ணுக்கு நிறம் தான். இந்த நிறத்து ஆஸ்ட்ரல் பாடியில் இருக்குது. இதே மாதிரி ஜலம் வந்து சுவாதிஷ்டானத்தில் வம் என்ற எழுத்து வடிவத்திலும் வெள்ளை கலர் நிறத்திலும் அங்கே ஆஸ்ட்ரல் பாடியில் இருக்குது. ஆஸ்ட்ரல் பாடியை உள்ள ஃபிசிக்கல் பாடி இருக்கிறனால அது ஃபிசிக்கல் பாடியிலையும் நிறைஞ்சிருக்கு. இந்த பிஸ்னஸ் பிளாக்கு கடன் தொழிலாக இருப்பவர்களை பார்த்தால் அவர்களுக்கு வந்து இந்த மேக்சிமம் என்னுடைய பயிற்சி வராங்க, வந்து பார்த்தா அவங்களுக்கு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் லாக் ஆகிருக்கும். ஆதாரங்கள் வந்து சில சாதாரண மனுஷனில் வந்து லாக் ஆகிருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டால் பணம் வரும், கடன் தொல்லை இழந்தாடலாம், பிஸ்னஸ் முன்னேற்றம் வரும். சாதாரண மனிதர்களே இந்த பெட்ரோல் நாலு இதழ் ஆறு இதழ் இப்படி சொல்ல இதழ் கீழ்நோக்கு முகமாக இருக்கு. கீழ்நோக்கு முகமாக இருக்கும். கீழ்நோக்கு முகமாக இருக்கிறத அப்படி மேல்நோக்கு முகமாகணும். இந்த மேல்நோக்கு முகமாக ஆக்குவதற்கு மந்திரங்கள், முத்திரைகள் இதெல்லாம் நேரடி பயிற்சியில் தான் வளர்க்கப்படும். மந்திரங்கள் என்னும் முத்திரைகளும் இருக்கின்றன. முத்திரைகள் பலவிதமான முத்திரைகள் இருக்கின்றன. ஏன்னா லாக்காக இருக்கக்கூடிய ஆதாரங்களை திறப்பதற்குன்னு உள்ள முத்திரைகள் தனியாக இருக்குது. சாதாரணமாக வந்து இந்த திறப்பதை ஆக்டிவேட் பண்ணதுக்கு தனி முத்திரைகள், லாக்காக இருந்தால் அதை ஓப்பன் பண்ண தனி முத்திரைகள். அது சரியாக ஓப்பன் ஆகல, பாதி ரசல்ட் தான் வருதுன்னா அதை சரி பண்ணதுக்கு சில ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள் பயன்படுத்தப்பட்டு அந்த நிலம் நீர் உள்ள நிறைந்திருக்கும் சுவாதிஷ்டானம் நில மணி மூலாதார் இந்த ரெண்டையும் வந்து ஆக்டிவேட் பண்ணி அதனுடைய காம்பினேஷன் எனர்ஜி ஃப்ளோவை மேல்நோக்கு முகமாக மாற்ற வேண்டும். சாதாரண மனிதரில் கீழ்நோக்கு முகமாக இருக்கும்,
அதனை மேல்நோக்கு முகமாக மாற்றினால் அதில் வந்து எனர்ஜி வந்து ஃப்ளோ அந்த ஆதாரத்தை சுற்றி வட்ட வடிவதில் அது வந்து எனர்ஜி சுற்றும். அவ்வாறு சுற்றக்கூடிய ஆஸ்ட்ரல் எனர்ஜி தான் வந்து சக்கரம். ஆதாரம்னு வேறு, சக்கரம் வேறு. ஆதாரம் சுற்றாது. ஆதாரம் இப்படி கீழ்நோக்கு முகமாக இருக்கக்கூடிய ஆதாரம் மேல்நோக்கு முகமாக வரும். ஆதாரம் இப்படி சுற்றுற கிடையாது. ஆதாரம் இப்படி அதை சுற்றி இந்த ஒளி வட்டம் எனர்ஜி உருவாகும். இப்போ மூலாதாரத்தை ஆக்டிவேட் பண்ணி அதை பல விதமான டெக்னிக் இருக்குது. அது ஆக்டிவேட்டில் ஒன்றும் இல்லை, கையை வச்சு எனர்ஜைஸ் பண்ணியும் ஆக்டிவேட் பண்ணலாம். அப்படி ஆக்டிவேட் பண்ணும் போது அதில் எனர்ஜி ஃப்ளோ வரும். இந்த எனர்ஜி ஃப்ளோ வந்து எர்த்து எனர்ஜி அதில் இருக்குது. பஞ்சபூத எனர்ஜி 100% அப்படின்னு வச்சுருந்தா அதை 5 டிவைட் பண்ணால் ஒரு பூதத்துக்கு வந்து 20% அப்படின்னா அதில் 20% எனர்ஜி அதில் இருக்கும். இந்த எனர்ஜி எர்த்து எனர்ஜி அதை வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். எர்த்து எனர்ஜி எப்படின்னா வந்து சாலிடு. இந்த சாலிடு வந்து அணுக்கள் வந்து அதில் ஆட்டோமேட்டிக்காக திணிக்கப்பட்டு இருக்கும், செறிவூட்டப்பட்டு இருக்கும், ரொம்ப நெருக்கமாக வைக்கப்பட்டிருக்கும். அதனால தான் இது வந்து அதை வந்து திடப்பொருள்னு சொல்கிறோம். அதே இதை வந்து சூடாக்குனா திரவம் ஆயிரும். இந்த மூலப்பொருள் மாலிக்யூல்ஸ் ஆட்டம்லாம் ஃப்ரீ ஆயிரும். ஆனால் எல்லாம் கடைசி பார்த்தா ஆட்டம், ஆட்டம் கடைசி பார்த்தா எனர்ஜி. ஆட்டத்தை வந்து அதை டிசிபேட் ஆகி ஆகாசத்தில் எனர்ஜியாக மாறும். இந்த எனர்ஜி தான் ஒரு ஆட்டம் கடைசியாக டிசல்யூஷன் டைமில் எப்படி வந்து ஆகாசத்தில் வந்து எனர்ஜியாக வந்து ஏறுதோ அந்த எனர்ஜி தான் மூலாதாரத்தில் நிலத்துக்கான எனர்ஜியாக சுற்றிக்கிட்டு இருக்கும். இது வந்து 20% எனர்ஜின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து நீங்கள் வந்து சுவாதிஷ்டானத்தை ஆக்டிவேட் பண்ணால் 6 இதழ் கொண்ட தாமரை, அது வந்து அறுசுவை. ஒரு இதழும் அறுசுவை, சுவாதுன்னா டேஸ்ட்டு. அதனால் சுவாதிஷ்டம்னா அது வந்து சுவைக்கு அந்த ஆதாரத்தை ஏற்கனா உங்களுக்கு 6 சுவை முன்னாக ரிப்போர்ட் ஆகும். நாக்கில் வந்து நீர் உருவாகும், தண்ணீர், செலவே கிடையாது தண்ணீர். அப்போது தான் அந்த 6 ஆதாரங்களும் ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். சுவாதிஷ்டானத்தை ஆக்டிவேட் பண்ணுமா, ஏதாவது ஒரு டேஸ்ட்டு தான் நாக்கில் வருன்னா வந்து அது வந்து 6-1 இதழ் தான் ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். சுவாதிஷ்டானத்தை ஆக்டிவேட் 2 டேஸ்ட் வருதுன்னா அந்த 6 இதழில் 2 இதழ் தான் ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதே சமயம் 6 ஆக்டிவேட் ஆனால் வாட்டர் டிஸ்சார்ஜ், எல்லா சுவையும் ஒன்றாக நான் சேர்க்கும்போது அது வந்து நீர் மாதிரி ஒரு அந்த சுவை ஒரு சுவையும் இருக்காது, கேன்சல் பண்ணிடும். அப்போ அதுலேருந்து அறியலாம் 6 இதழும் ஆக்டிவேட் ஆகிருக்கணும். அது மாத்திரம் இல்லை, இதில் வந்து ஆக்டிவேட்டு சுவையை வச்சு உடம்பில் வாதம் மிகுதியாக இருக்கா, பித்தம் மிகுதியாக இருக்கா, இல்லை கபம் மிகுதியாக இருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு அதில் வழிமுறைகள் இருக்குது. அப்போ அதையும் கண்டுபிடிக்கலாம். சரி, இப்படி அதை ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகிட்டுன்னா இந்த 2 சக்கரங்களும் ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆனால் அந்த செல்வத்திற்கான காம்பினேஷன் 20% எர்த் எனர்ஜி, 20% வாட்டர் எனர்ஜி, 40% எனர்ஜி தான் செல்வத்திற்கான எனர்ஜி. மேலே உள்ள அக்னி வாயு இதெல்லாம் வந்து ஆக்சுவலி சொல்ல போனால் அது ஆன்மீக வளர்ச்சியை ஏற்படுத்தும், பொருளாதாரத்துக்கு அது வந்து எதிரானது. அதனால் இந்த வாழ்க்கையில் வளம் பெறணும்னு உள்ளவங்க இந்த 2 ஆக்டிவேஷனையும் செய்து அதற்கான தேவதைகளையும் வழிபண்ணி. ஏன்னா மூலாதாரத்தில் வெள்ளை விநாயகர், 6 துதிக்கை உள்ள வெள்ளை விநாயகர் மூலாதாரத்தில் அவரை வந்து இன்வோக் பண்ணணும். அது முத்ரா மந்திரங்களில் அது இன்வோக் பண்ணாதான் வாழ்வில் உள்ள தடைகள் அகலும், பண வரவிற்கான தடைகள் அகலும். இந்த தடைகளை அகற்றுவது தான் விக்னேஸ்வரர். விக்னம்னா தடைகள், ஈஸ்வரர்னா லார்டு, தடைகளை அகற்றக்கூடியவர். அது மூலாதாரத்தில் அதை வந்து இன்வோக் பண்ணணும். க்ரியேட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பிரம்மாவை இன்வோக் பண்ணணும். அது இதெல்லாம் மூலாதாரத்தில். அப்புறமா சுவாதிஷ்டானத்தில் போய் அங்கே நாராயணர், மகாலட்சுமி, காக்கினி மாதா. அந்த காக்கினி மாதான்னு உள்ள தேவி பிஸ்னஸ் பிளாக்கை ரிமூவ் பண்ணுறது அங்கே இருக்குது. அப்போது கடன் தொல்லையிலேருந்து விடுபடுவது, பொருளாதார முன்னேற்றம் அடைவது எல்லாம் உங்களுக்கு உள்ளேயே அந்த வெளியே உள்ள மெட்டீரியலுடைய கண்ட்ரோல் சென்டர் உங்கள் உடம்புக்குள்ள தான் இருக்குது. செல்வம் வெளியே இருக்கக்கூடிய செல்வத்துக்கு வரவளவுக்கு உள்ள சுவிட்ச்,
பாக்ஸு உங்கள் ஆதாரம். இந்த சுவிட்ச் பாக்ஸை பழுதடையாமல் பழுதடைஞ்சிருந்தால் சரி செய்தால் பிரச்சனைகள்லேருந்து விடுதலை அடையும். நன்றி, வணக்கம்.